இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்டு குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியை கட் பண்ண இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு நம்ம தாளிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே நண்டு நல்லா வேகிறதுக்கும் குழம்புக்கு தேவையான அளவும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நண்டு சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயும் நண்டு சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். குழம்போட சேர்ந்து நண்டு நல்லா வெந்து தயாராகிடுச்சு. அவ்வளோதான் நம்முடைய நண்டு குழம்பு தயாராகிடுச்சு. கடைசியாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நண்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.